நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூர் அருகே காதல் மனைவியுடன் 4 நாட்கள் குடும்பம் நடத்திவிட்டு கணவன் தப்பி ஓடிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை அடுத்த அரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் கீர்த்திபா, வயது 19. இவர் கனகமா சத்திரத்தில் உள்ள ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அதே கம்பெனியில் சிறுவானூர் கிராமத்தை சேர்ந்த ஜபஸ்டீன், வயது 21 என்பவரும் வேலை பார்த்து வருகிறார். இதனால் அவ்வப்போது இருவரும் சந்தித்ததால் நெருக்கமாகி நெருக்கமான நட்பாகி கடந்த 8 மாதங்களாகவே இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் கீர்த்திபாவுக்கு மாப்பிளை பார்க்கும் படலத்தில் அவரது பெற்றோர்கள் ஈடுபட்டனர். இதனால் கீர்த்திபா மனமுடிந்து காணப்பட்டார். மேலும் இந்த தகவல் தனது காதலனர் ஜபஸ்டினிடமும் கூறியுள்ளார். இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்தனர். அதன்படி கடந்த 13ஆம் தேதி அன்று திருப்பாச்சூரில் உள்ள ஒரு கோவிலில் திருமணமும் செய்தனர். பின்னர் புட்லூரில் உள்ள பையனின் பாட்டி வீட்டில் கணவன் மனைவியாக இருவரும் வாழ்ந்து வந்தனர். இதற்கிடையில் திடீரென செபஸ்டியன் மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த கீர்த்திபா அக்கம்பக்கத்தில் தேடினார். எங்கு தேடியும் ஜபஸ்டின் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இது குறித்து திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கீர்த்திபா புகாரும் செய்தார். அதில் மாயமான எனது கணவரை கண்டுபிடித்து அவருடன் என்னை சேர்த்து வைக்குமாறும் கூறியிருந்தார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ஜபஸ்டியனை தேடியும் வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.